ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்சுலின் பிளான்ட்டோட பயன்களையும் அது எப்படி வீட்லேயே சுலபமாக வளர்க்கறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இன்சுலின் செடி. இதை ரொம்ப சுலபமாக வீட்டில் வளர்க்கலாம். பொதுவாக இன்சுலின் நம்ம உடம்புல தானாக சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இன்சுலினோட அளவு குறையும் போது தான் சர்க்கரை நோய் வருது. சர்க்கரை நோய் மட்டும் இல்லைங்க, ஸ்டோன், கேன்சர், ஆஸ்மா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டாக்குது. நம்ம இந்த இன்சுலின் இலைகளை சாப்பிட்றது மூலமாக இன்சுலினோட அளவை கூட்டலாம். இந்த இன்சுலின் செடியில் இலை, தண்டு, வேர் மூன்றுமே மருத்துவத்துக்கு பயன்படுது. இன்சுலின் இலையை பறித்து நம்ம பச்சையாக சாப்பிடலாம். நம்ம இப்படி இன்சுலின் இலைகளை சாப்பிட்றது மூலமாக சுகரோட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இன்சுலின் செடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுது. இன்சுலின் செடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த பயன்படுது. இன்சுலின் இலைகளை பறித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண பீஸ்களை நிழலான இடத்துல வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வெந்நீரில் இந்த இலைகளை போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு அதை நம்ம குடிக்கலாம். இதை க்ரீன் டீ போல் நம்ம பயன்படுத்தலாம். இந்த இலை புளிப்பு சுவையில் இருக்கும். இந்த இலைகளை பச்சையாக சாப்பிட்றதோட நல்லா அவிச்சு இல்லை இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளை சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை, நார்மலான பர்சனும் சாப்பிட்லாம். நார்மல் பர்சன் இந்த இன்சுலின் இலைகளை சாப்பிட்றது மூலமாக அவங்க பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சர்க்கரை நோய், ஆஸ்துமா, கல்லடைப்பு போன்ற பல பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் அதுக்கு பக்க விளைவுகள் உண்டு. இதுக்கு பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. இந்த இலைகளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள் இவங்க இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இன்சுலின் செடியை ரொம்ப சுலபமாகவே வீட்டில் வளர்க்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொட்டிலேயோ நிலத்துலேயோ ஊனி விட்டுருங்க. இந்த செடி எல்லா நர்சரிலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இந்த செடி வச்சு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் பூ பூக்கும். அந்த பூ 15 நாள் வரை செடியில் வாடாமல் இருக்கும். இந்த செடி 3-லிருந்து 4 அடி வரை வளரும். நீங்கள் ஒரு கம்பு வச்சா போதும், இந்த மாதிரி வரிசையாக கம்பு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடி எல்லா மண்ணிலையும் நல்லா வளரும். இந்த செடியை பொறுத்தவரை ரொம்ப உரம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த செடியை பராமரிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளராது. இந்த செடியை ஊனி 15 நாளுக்கு அப்புறம் எப்படி வேறு விட்டுருக்குன்னு பாருங்கள்.